டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டினபடி செல்போன் பேசி சாலை விதிகளை மீறிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில அவரை போலீசார் கைது பண்ணாங்க. 8 பிரிவுக்கு கீழே அவரை கைது பண்ணி அவருக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. கடந்த 15ஆம் தேதி டிடிஎஃப் வாசன் சென்னையில இருந்து திருச்செந்தூர் போயிருக்காரு. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோவை அவரோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல தான் அவர் இப்படி செல்போன் பேசியபடி காரை ஓட்டினது தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனை மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது என்ன பார்த்துதான் பசங்க கெட்டு போறாங்களா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அது மூலமா கெட்டு போக மாட்டாங்களா, எவ்வளவு பேரு ரூல்ஸ் மீறி வண்டி ஓட்டுறாங்க, நான் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு தானே பேசினேன், எனக்கு நீதி வேணும், ஒரு 23 வயசு பையன் வளரக்கூடாதா அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு. என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்க, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா, பொய் வழக்குகள் தான். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே, வாங்க இந்த ரோட்லேயே நான் நிற்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைடில் வராங்கன்னு பாருங்க, ட்ரங்க் அண்ட் ரைடர் ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன், ஆனா எனக்கு இந்த நிலையில டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷாலின் ஜோயா இந்த சம்பவத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் கைய பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ தைரியமா இரு, நான் எப்போதுமே உன் கூட இருப்பேன், நீ ரொம்ப அன்பானவனு எனக்கு தெரியும், இந்த மாதிரி எதுவுமே உனக்கு நடந்திருக்க கூடாது, ஆனா எப்போதுமே நீ சொல்ற மாதிரி நடப்பது எல்லாம் நன்மைக்கு, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களோட பாய் ஃபிரெண்ட் டிடிஎஃப் வாசனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா ஷாலின் ஜோயா ஆறுதல் சொல்லியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை நீதிமன்றம் இப்போ ஜாமீன் கொடுத்திருக்காங்க. மேலும் இனிமேல் இப்படி சாலை விதிகளை மீற மாட்டேன்னு மன்னிப்பு கடிதமும் எழுதி கொடுத்திருக்காரு. டிடிஎஃப் வாசனுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.